ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபுட் இஸ் எவ்ரி திங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியோடு வந்திருக்கேங்க. அது வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி கார்ன் ரெசிபி. இது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? நம்ம ஷாப்பிங் போனாலும் சரி, சும்மா வெளியே போனாலும் சரி, கார்னை பார்த்தோம்னா வாங்கி சாப்பிடாமல் வராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி நான் வந்து போட்டிருக்கேன். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையானது வந்து ஸ்வீட் கார்ன் தான். ஏன்னா ஸ்வீட் கார்ன் தான் நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி வந்து இதுலேருந்து இந்த கார்ன் எல்லாம் வந்து எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி தாங்க வரும். ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்க பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம எப்படியாவது எடுத்துட்டோம் அப்படின்னா மித்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ அதுதான் இப்போ நான் எடுத்துட்ருக்கேன். சில பேர் வந்து வேக வச்சு இதை உரிப்பாங்க. ஆனால் இந்த ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து சூடாக இருக்கும்போது தான் அதில் மசாலாலாம் போட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் சுட சுட தானே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சுட சுட இருக்கும்போது அதை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் எடுத்துகிட்டே அதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இதை தான் நான் சொன்னேன், அப்படியே அதை உலிக்கவே ஜாலியாக இருக்குங்க. அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உளிச்சாச்சு. இது உளிக்க எனக்கு கை வலிக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக நான் இன்னொரு ஆப்ஷனும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்னென்னா, இது வந்து இந்த மாதிரி உளிச்சு வந்து பழமுதிரில் வந்து விற்கிறாங்க. எல்லா பழமுதிரிலுமே இது கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் வந்து விலை கூட தான். பட் என்றைக்காக ஒரு நாள் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பில்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு டப்பா வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம். இதை வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம தண்ணி வந்து ஃபஸ்ட் நான் ஒரு ஒரு லிட்டர் கொதிக்க வச்சுக்கிறேன். அதில் வந்து இதை போட்டுடுறேன். நம்ம இதில் உப்பு எதுவுமே வந்து இப்போ சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து அதை வந்து மேக் பண்ணும்போது தான் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மஞ்சள் நிறமாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்தது பார்த்தீங்களா, ஒரு பேல் எல்லோ கலரில் இருந்தது. இப்போ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மஞ்சள் கலராக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை வெளியே எடுத்துருங்க. எடுத்த உடனே இதை வந்து சுட சுட நம்ம செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட் கார்ன் பண்ணுறேன். ஸ்வீட் கார்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அண்ட் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் பண்ணிடலாம். ஒரு பவுலில் வந்து நான் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சூடாக இருக்கணுங்க, அப்போ தான் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகும். இதில் வந்து வெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டைரெக்டாக போட்டிங்கன்னா அது வந்து கரையாது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வந்து வெண்ணெய் வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா பவுடர் பண்ண சுகர் வந்து நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியம் ஸ்வீட் கார்னுக்கு. நம்ம வந்து நம்ம கடையில் வாங்கும்போது அவங்க ஏதோ லிக்விட் மாதிரி ஊற்றுவாங்களே, அது வந்து சுகர் சிரப் தான். அதனால் இதையும் வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதில் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இதில் ஒன்றும் பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. இப்போ இதை வேறு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பைஸ் கார்ன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இப்போ இதையும் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதுலேயும் நான் வந்து பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு நிறைய வேணால் நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட. போட்டுட்டு இதுலேயும் உப்பு சேர்த்திக்கிறேன். அப்புறம் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன். அதாவது பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்திக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்பைசி கார்னுக்கு. இது போட்டால் தான் உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி வரும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு கூட இது சேர்த்திக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இது சேர்த்திட்டு அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெய்லாம் அப்படியே கரைஞ்சிரும். கரைஞ்சிட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. கடைசியாக ஹைலைட்டான ஒரு விஷயம் நம்ம இப்போ பண்ண போகிறோம். என்னென்னா
அரை மூடி எலுமிச்சை மலை எடுத்து அப்படியே மேலே புழிஞ்சு விட்ருங்க. இதுதான் டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியாக வந்து ஒரு டேஸ்ட்டை வந்து இதுதான் கொடுக்கும். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா சூடாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க ஸ்வீட்கான. இது வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது ஈஸி தான் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் என்றைக்காக ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாமே. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பெரிய கான் போட்டேன், அப்புறம் ரெண்டு டப்பா போட்டேன், கிட்டத்தட்ட 6-7 பேர் நாங்கள் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.